ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு பிக்பாஸோட 4th டே. இன்னைக்கு ஷோவில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சினிமா டாக்கீஸ் சேனலில் இன்னைக்கு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடக்கும், எப்பயும் போல் ஒரு பாட்டை போடுவாங்க, அதுக்கு இந்த பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆடுவாங்க. இதுதாங்க இன்றைக்கும் நடக்குது. டூ 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 இந்த சாங் ஓடுது. இந்த சாங்குக்கு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஆடிட்டு கடைசியில் வந்து சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அக்ஷரா ரெட்டியும் சின்ன பொண்ணாக்காவும் குக்கிங் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அக்ஷரா என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை காலையில் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா நீ ரொம்ப கேவலமாக இருப்ப. தயவு செஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு சுற்றுறதை நான் பார்த்தேன், கொண்டே போடுவேன் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டி உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம சின்ன பொண்ணாக்காவும் எங்கள் வீட்டில் கூட நைட்டிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு இவங்க சொல்ல, எனக்கு பாய்ஸ் போகிற ஷார்ட்ஸ் தான் பிடிக்கும், கேர்ள்ஸ் போகிற ஷார்ட்ஸ்லாம் நான் போட மாட்டேன். பாய்ஸ் போகிற ஷார்ட்ஸை போட்டேன்னா என்ன ட்ரௌசர் போட்டு சுற்றுறேன்னு எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் அபிஷேக் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னென்னா, பவ்யமாக வந்து திருநீர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சின்ன பொண்ணாக்கா கிட்ட கொடுத்து, அம்மா எனக்கு வச்சு விடுங்கன்னு சொல்லி அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறாரு. இதுக்கு முன்னாடி அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு பேசினவர் இப்பயும் அதே சென்டிமெண்ட்டை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம சின்ன பொண்ணாக்காவும் பெரிய மனுஷனமாக மகராசனாக இருடா கண்ணு, உனக்கு எந்த குறையும் வராது, அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. நம்ம நாடியா வந்து அவங்களோட பசங்க பேரெல்லாம் வந்து சுருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேர் சத்தியமா நம்ம வாயில நுழையில, நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா என்னால சொல்ல முடியல, அதனால அந்த பேரை நான் சொல்லல. சொல்லி வச்ச மாதிரி அபிஷேக் மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்துட்டாரு. இந்த ஆளு குறி சொல்றதை விடவே மாட்டான் போல இருக்கு. யாரு சாமி இவன், எப்ப பார்த்தாலும் ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருக்கான், இப்பயும் வந்து ஜோசியம் தான் சொல்றாரு. இந்த பொண்ணு எப்படி தெரியுமா, இந்த பொண்ணு கூட இருக்கும்போது நமக்கு வார்ம் ஃபீலிங் வரும். இப்படி பெருமையா பேசிட்டு சடனா வந்து பங்கமா கலாய்க்கிற மாதிரி, டே ஸ்கூல் பசங்களா உஷாரா இருங்க, இவங்களுக்கு 33 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி, அதாவது ஆன்டின்னு சொல்லாம சொல்லிட்டு, பவுனி அவங்க கேட்ட உடனே, அட லூசே, உன் பின்னாடி ஸ்கூல் பசங்களாம் உன சின்ன பொண்ணு நினச்சி சுத்த போறானுங்க, ஒரே லவ் லெட்டர்ஸா வரப்போகுதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. பவனியும் ஸ்கூல் பசங்க தானே, லவ் லெட்டர் தானே, கொடுத்தா கொடுத்துட்டோம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியாம்மா சரி ஓகே ஸ்கூல் பசங்க ஆல் ஏஜ் குரூப் வந்து அக்காக்கு ஓகே, யார் வேணாலும் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ என் டஸ்ட்பின்ல போடுங்க, இது ஷிங்க், இது குப்பை தொட்டி கிடையாது, எல்லாருக்கும் அறிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுருதி எல்லாரையும் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு கழுவுற இடத்துல எல்லா குப்பையும் வந்து கொட்டுறதுனால அங்க கழுவுறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கழுவுறனுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். நேத்து மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல நமிதா மாரிமுத்து தான் பேசுறாங்க. வந்ததும் என் பேரு நமிதா, எங்க அப்பா பேரு மாரிமுத்து, எங்க அம்மா பேரு வெண்ணிலா தேவி, ஒரே ஒரு புள்ள தான் நான், நான் ராயப்பேட்டாவே சேர்ந்தவன், 5th வரை எனக்கு ஒன்றுமே தெரியாது, யார் கூடமே நான் விளையாடவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன் இப்படி எனக்கு நடக்குதுன்னு எனக்கு அந்த வயசில் எனக்கு எதுவுமே தெரியலை. 10 வயசுலேருந்து என் ஃபேஸை நான் அழகாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒரு பொட்டு வச்சா கூட அது இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு ஒன்று ஒன்றும் பார்த்து செய்ய ஆரம்பித்தேன். 5வதுலேருந்து 8வது போகிறப்ப தான் எனக்கு மார்பகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தப்ப, நம்ம ஒருவேளை குண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானே என் மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் 10th போன பிறகு எனக்கு பயங்கரமான ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு, என்னால் அதை வெளியில் கூட சொல்ல முடியல, சொன்னால் எங்கே என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம். எங்கள் அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் அந்த ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியல. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் டாக்டராக இருக்காரு, அவர் மூலமாக நான் ஆப்ரேஷன் பண்ணி என்னோட மார்பகங்களை நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் 3 மாசத்தில் அது திரும்ப வளர ஆரம்பிச்சது, என்னால் அந்த பெயினை கொஞ்சம் கூட தாங்க முடியல. 11th போகிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. என்ன மாதிரி இருக்க ஆட்களை சந்தித்து நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளை மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகணும்னு. ஆனா எங்க வீட்லயே என்ன ஏத்துக்கல. ஒரு நாள் என் மாமா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. சின்ன வயசுல இருந்தே நானும் என் மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வயசுக்கு வந்த அன்னைக்கு நான் தான் போய் மாலை போடணும். ஆனா அன்னைக்குனா என்ன அழகா காட்டிக்கணும்ன்றதுக்காக பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட்டும் கண்ணில் லென்ஸும் போட்டு போனேன். என்னை பார்த்த எல்லாருமே என்னை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, பொண்ணா பையனா, ஏன் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பெத்த அம்மா அப்பா இது வரைக்கும் என்னை அடித்ததே இல்லை, ஆனால் அன்னைக்கு என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை அடித்து நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்லாம் கிழிச்சு எரிச்சிட்டாங்க. இனிமேல் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, போட்டால் நீ என்ன ஆவேனே தெரியாது, லூஸாக தான் ட்ரெஸ் போடணும் அப்படி இப்படின்னு எனக்கு பயங்கரமான ரூல்ஸ் போட்டாங்க. 15 வயசுக்கு வந்த பிறகு நான் நிறைய வாட்டி வீட்டை விட்டு ஓடிட்டேன். குறைஞ்சது 3-4 வாட்டியாச்சும் அந்த வயசில் நான் வீட்டை விட்டு போயிருப்பேன். எப்போ வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா வெளியில் எனக்கு தனியாக போகிறதுக்கு பயம், யாரால எனக்கு என்ன பிரச்சனை ஆகுமோன்ற பயத்தில் எப்போ வீட்டை விட்டு வெளியில் போனாலுமே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆல்ரெடி எக்மூர் ஸ்டேஷனில் என் மேலே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் 4 இருக்குது. திருநங்கைகளுக்கெல்லாம் பொதுவாகவே தன்னோட வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனை நடத்தி பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அதே மாதிரி நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு டிடெக்டிவ் வச்சு என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 வருஷமாக நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், யார் கூட பழகிறேன் அப்படிங்கிறத டே டு நைட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது
எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு திருநங்கையோட வயசுக்கு வந்த சடங்குக்கு நான் போய் முத முறையா டான்ஸ் ஆடுறேன். அன்னைக்கு நான் புடவை கட்டிட்டு போயிருந்தேன், என் அம்மாவோட புடவை தான். அன்னைக்கு வந்து இந்த டிடெக்டிவ் என்ன ஃபாலோ பண்ணி நான் பண்ணது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து என் வீட்டில் காட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட யாரும் எதுவும் பேசல. சாப்பிட்றியான்னு கேட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு வாரமா நான் பெட்லயே படுத்துருக்கேன். எனக்கு ஃபிக்ஸ் வந்து என் வாயெல்லாம் கோணிச்சு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன். ஒழுங்கா நீ உன்னை மாத்திக்கிறியா இல்ல இங்கேயே ஊசி போட்டு உன்னை கொண்டுருவா அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கேக்குறாங்க. இது எல்லாமே எங்க அம்மா அப்பா பண்ணல, எங்க அம்மா அப்பா கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்கள பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என் வீட்டுல என்ன கொலை பண்றதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படினா இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு எவ்வளவோ நானும் முயற்சி பண்ணேன். இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு கொல்லவே துணிஞ்சிட்டாங்க. எங்க வீட்டுல எவ்வளவோ கொடுமை நடந்துச்சு, எல்லாத்தையுமே நான் ஏன் தாங்கிக்கிட்டேன்னா 18 வயசு ஆனாதான் நம்ம மேஜர் ஆக முடியும், மைனரா இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டை விட்டும் வெளியில வர முடியாது. என் கூட இருந்த திருநங்கைகளும் என்னை ஏத்துக்கல. காரணம், மைனரை கூட்டிட்டு போனா எங்க மேல போலீஸ் கேஸ் போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால 18 வயசு ஆகிற வரைக்கும் நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு சொன்னதுனால நானும் வேற வழி இல்லாம எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டேன். ஒரு வழியா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனேன். அங்க வந்து ஒரு மாடல் காம்படிஷன் நடத்தினாங்க. எனக்கும் அந்த மாடல் காம்படிஷன்ல நடக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நானும் போய் நடந்தேன். அப்பயே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நமிதா செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு போட்டதை எங்க வீட்டுல பார்த்துட்டு அன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ரொம்பவும் அடிச்சாங்க. எனக்கு அடி வாங்கி மறுத்தே போச்சு. அந்த அளவுக்கு நான் வாங்கினேன். 18 வயசு வரைக்கும் நான் அனுபவிக்காத கொடுமையே கிடையாது. 4 வாட்டி நான் 4 ஊருக்கு போனப்ப நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். பாம்பேக்கெல்லாம் போகும்போது சின்ன சின்ன பொண்ணுங்க படுற கஷ்டங்கள்லாம் நான் பார்த்து பயந்து நான் திரும்பி சென்னைக்கே வந்துட்டேன். திருநங்கை எல்லாமே விருப்பம் இல்லாம தான் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே நாங்க ஆசைப்பட்டு பண்றோம்னு, கிடையவே கிடையாது. கட்டாயப்படுத்திதான் எங்களை எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வைக்கிறாங்க. நாங்க யாருமே இதெல்லாம் விருப்பப்பட்டு செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எதுக்கு வெளியில போனோம்? நம்ம பிறந்த இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும். யார் யாரெல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு மறுபடியும் நான் சென்னைக்கே வந்தேன். சென்னையிலேயே ஒரு இடத்துல நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அந்த ரூமோட வாடகை 100 ரூபா. சின்ன வயசுல இருந்து ஏசிலேயே படுத்து வளர்ந்த என்னால அந்த இடத்துல வாழ முடியல. ஏன்னா நாத்து அடிக்கிற பெட்ல படுத்து என் உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் நான் சாப்பிடுவேன். கொஞ்ச நாள்ல முடியெல்லாம் நிறைய வளர்த்துக்கிட்டு நான் திரும்பவும் என் ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் எனக்கு சின்னதா ஒரு பணம் தரணும், அதை வாங்குறதுக்காக நான் போறேன், உன்னோட பணத்தை நான் கொடுக்குறேன், என் கடைக்கு வான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டான். நானும் போறேன். அந்த கடை ஃபுல்லா கிளாஸ் டோரா இருக்கும், ஏன்னா அது ஒரு துணி கடை. போய் அந்த டோரை திறந்ததும் ஒரு 100 அடியாட்கள் சேர்ந்து என்ன அடி அடி நடிச்சு கார்ல ஏத்திட்டு போறாங்க. எதுக்கு என்ன அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கத்தி பார்த்தும் வந்து என்ன விடவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படின்னா இங்கே தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு காரை திறந்து நான் குதிச்சிட்டேன். போலீஸ் கிட்ட நான் ஒரு மென்டல்னு எங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லி என்ன கூட்டிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி என்ன ஒரு இடத்துல சேர்த்து 3 மாசம் நான் அங்கதான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அங்க இருந்த வார்டனுக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. என் கிட்ட வந்து வந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, இங்க கொடுக்கற மாத்திரையெல்லாம் நீ சாப்பிட்டீனா நீ இங்கேயே இருக்க வேண்டியதான், சாகுற வரைக்கும் உன் இடம் இதாக தான் இருக்கும், ஏன்னா அந்த மாத்திரைக்கெல்லாம் நீ அடிமையாயிடுவ, நான் சொல்றதை நீ கேட்டினா கொஞ்சமாச்சு நீ உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு நானும் கேட்டேன். அதுக்கு வந்து முதல்ல நீ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி முடிதானே நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் நான் கேட்டதுக்கு அதுக்கு நீ இன்னும் 1 மாசம் நீங்க இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் 1 மாசம் நான் அங்க தங்கியிருக்கு. இப்படி எல்லாம் அவர் சொன்னதும் நான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இவங்க கொடுக்குற மாத்திரையை நம்ம சாப்பிடவே கூடாது. எப்படின்னா இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம இங்க வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடணும். பாத்ரூம்ல இருக்க கம்பி எல்லாமே ஒரு ஒரு நாளும் திருவி 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 ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சமயம் கிடைக்கும் போது இங்க இருந்து எப்படினாலும் தப்பிச்சிடணும் அப்படின்றதுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் முழிச்சுக்கிட்டேன். முழிச்சப்ப இதுதாண்டா உனக்கான நாள், நீ இன்னைக்கு தப்பிக்கணும். எப்படியோ கஷ்டப்பட்டு பாத்ரூம் ஜன்னல்ல இருந்து ஏறி வெளியில வந்தேன். வெளியில வந்தா ஒரு ஸ்லாப் மேல விழுந்துடுறேன். 7 மாடி, ஒரு ஒரு மாடியா ஸ்லாப் இறங்கி இறங்கி நானும் கீழே வரேன். கீழே வந்தா கீழே ஃபுல்லா ஒரே நாயா இருக்கு. எப்படின்னா இந்த நாயங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு பக்கத்துல இந்த மரத்துல ஏறி எப்படியோ வெளியில நானும் போயிட்டேன். வெளியில போனதும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ஓடினேன். ஓடி ஓடி எப்படியோ வழியா ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டேன். கஷ்டப்பட்டு அங்க போனா என் ஃப்ரெண்டு வந்து எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டான். நான் நினைச்சிட்டேன் இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு, இன்னையோட நீ செத்துட்ட அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல திருப்பி என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் தன்னை மறந்து வாழ்றாங்க. உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால இதே பார்த்து அவங்களும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க பொண்ணெல்லாம் எங்களால இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். என் ஃப்ரெண்டு சுஜின்னு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீ வா ஒழுங்கு, நீ திரும்பி வா, புது இன்ஸ்பெக்டர் மாத்திருக்காங்க, அந்த புது இன்ஸ்பெக்டர் உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்றாரு, நீ இந்த வாட்டி நம்பி வா அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கேன். திருப்பி ஒருத்தரை நம்பி ஏமாற நான் தயாரில்லைன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி நீ கண்டிப்பா வாமா, நான் உனக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன், இந்த வாட்டி உனக்கு நல்லதே நடக்கும், நீ என்ன நம்பி வா அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. கோர்ட்ல என்ன கேக்குறாங்க. கேட்டதுக்கு என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சொல்றேன். அந்த ஜட்ஜ்
ஜட்ஜ் வந்து எனக்கு நல்ல தீர்ப்பு ஒன்று கொடுத்தாரு. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இனிமே உன் லைஃபை உன் இஷ்டம் படி நீ எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு கிட்ட நானும் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னேன், என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என் அம்மா அப்பா தான் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பொம்பளை ட்ரெஸ் போட ஆரம்பிச்சேன், என் சமுதாயம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சேன், என்னை எதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே நான் தொடர்ச்சியாக செஞ்சேன். கடைசியில் ஒரு வழியா எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு, என் லைஃபும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. ஆனால் கடைசி வரைக்கும் என் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை. என் அம்மா மேலே இருக்க ஒரே கோவம் என்னன்னா, மற்றவங்களுக்காக நீ என்னை விட்டுத்தள்ள அப்படிங்கிற கோவம் மட்டும்தான். யாரு பேச்சும் கேட்காம நானே போய் ஆபரேஷன் பண்ணி முழு பெண்ணா மாறிட்டேன். முழு பெண்ணா மாறின உடனே நான் செஞ்ச விஷயம் என்னன்னா, என் அம்மா முன்னாடி போய் நின்று நான் பேண்ட் அவுத்து காட்டி, இப்ப பாரு நான் மாறிட்டேன், இனிமே உன்னால என்ன மாத்தவே முடியாது அப்படின்னு முகத்தை பார்த்து தைரியமா பேசினேன். இது வரைக்கும் நான் 25 தமிழ் படங்களை நடிச்சிருக்கேன், பெண்ணா நடிச்சிருக்கேன். ஆனா நான் பெண்ணா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் நிறைய ஷூட்டிங்கு போவேன், டான்ஸ் ஆடுவேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமிதா பேசிக்கிட்டு இருக்கும் போது இசைவாணி அவங்க போய் ஹார்டினை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் கூவாகம் காம்படிஷன்ல கலந்துகிட்டேன். அப்ப வந்து என்னை பார்த்து சரத்குமார் வந்து, நீங்க நமிதா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. இதை பார்த்ததும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. என் பொண்ணு பேப்பர்லாம் வந்திருக்கா பாரு அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் பெருமையா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இதெல்லாம் நம்ம வீட்டுல பிடிக்குது, சோ நம்ம இந்த ரூட்லயே போவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மிஸ் சென்னையில நான் கலந்துகிட்டேன். மிஸ் சென்னை, மிஸ் பெங்களூர், மிஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு நிறைய அவார்ட் நான் வாங்கிட்டேன். திருநங்கைகள் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறது ஒரே காரணம், அவங்களுக்கு வேலை கிடைக்காது, படிப்பு இருக்காது, யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் பெத்தவங்க மட்டும்தான். பெத்தவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டா இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மாதிரி நமிதா அவர்கள் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருநங்கைகள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையானதே படிப்பும் தங்குறதுக்கு நல்ல இடமும் மட்டும்தான். தயவு செஞ்சு பெத்தவங்க யாரும் தன் பிள்ளை இந்த மாதிரி பெண்ணா மாறினானா அதை வெளியில அனுப்பாதீங்க, படிப்பு மட்டும் கொடுங்க, தகுதியான நேரம் வர வரைக்கும் அவங்கள நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க சாதிச்சு உங்களுக்கு பேரையும் புகழையும் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. எங்க சமுதாயத்துல இருந்து ஏற்கனவே ஒரு போலீஸ் வந்திருக்காங்க, ஆனா அவங்க போலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் 5 போலீஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க யோசிச்சோம், ஏன் நாங்க இப்படியே இருக்கணும், எங்களால நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும்ன்ற தெம்பு வந்ததுனால இப்ப நாங்க எல்லா துறையிலும் போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்க படிப்பு மட்டும் கொடுங்க, கண்டிப்பா எல்லா துறையிலும் திருநங்கைகள் இருப்போம். இப்படி பேசி கடைசியில ஒரு பாட்டு பாடி அவங்களோட ஸ்பீச்சை முடிக்கிறாங்க நமிதா மாரிமுத்தவர்கள். நிச்சயமா அவங்க பேசுனதுல இருந்து அவங்க வலியும் வேதனையும் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. இவங்க பேசும்போது நம்மளோட கண்களும் கலங்குச்சு. திருநங்கைகள் உலகம் எங்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறமாச்சு இதை பாக்குற நிறைய பேர் அவங்க மேல உள்ள எண்ணங்களை மாத்திக்கிட்டு அவங்களையும் சக மனுஷங்களா பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளும் நம்புறோம். நமிதாவோட ஸ்பீச் அங்க இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸோட நெஞ்சையும் கண்டிப்பா உடைச்சிருச்சு. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நமிதா அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவங்களுக்கு 0 லைக், ஆனா 17 ஹார்ட்டின் கிடைச்சிருக்கு, 0 டிஸ்லைக் கிடைச்சிருக்கு. இவ்வளவு நேரம் சோக கடல மூழ்கி இருந்த பிக் பாஸ் ஹவுஸ் அடுத்த செகண்டே அதோட அட்மாஸ்பியரை மாத்துற மாதிரி நம்ம அபிஷேக் அவர்கள் பவனியோட கால் மேல படுத்துக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து கடுப்பாவற ராஜு வந்து, இதை பாருங்க இவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சிபி அனுப்புறாரு. ராஜு கலாய்க்கிறத பார்த்தா பவனி அவர்கள், இவன் என் தம்பி, நான் அவனுக்கு அக்கான்னு சொல்றாங்க. ஓ தம்பியா, நீங்க அக்காவா, அப்ப தம்பியா இருந்தா நிறைய வசதி போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க வந்து போறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா உட்காந்து ரொம்ப ஆர்வமா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம தாமரை செல்வி அக்கா போயிட்டு, ஏமா எனக்குன்னா ஒரு நாள் அக்காவுக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்கியா, நீ பாட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து மூஞ்சில் அப்பிக்கிட்டு இருக்க. அதுக்கு பிரியங்கா, இது வரைக்கும் நான் எனக்கு மட்டும் தான் மேக்கப் போட்டிருக்கேன், நான் மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டது இல்லை, ஆனா எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு. பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்க பாக்ஸை பார்த்த தாமரை அக்கா, என்னம்மா வீட்டுல கொஞ்சமா வச்சுட்டு வந்தியா இல்ல எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தியான்னு கேட்க, நம்ம பிரியங்கா வந்து இல்ல நான் எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, இவங்க திருப்பி என்ன கேக்குறாங்கன்னா, என்ன இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து நீங்க எங்க தங்கிட்டா அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு பிரியங்கா, நீங்களும் எடுத்துட்டு வர வேண்டியதானே, உங்களை நானா எடுத்துட்டு வரவேனா சொன்ன, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லனா போடாதீங்க, மேக்கப் போடணும் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மட்டும் மேக்கப் எல்லாம் போட்டு அழகா இருக்கீங்க, நாங்களாம் அப்படி இருக்க கூடாதா, எனக்கு எல்லாம் சத்தியமா இப்ப எல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வரும்போது கடகாரங்கிட்ட ஓசிலையாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொன்னதும் பிரியங்கா ஒரே குஷி ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம இமானாச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஷோ ஒன்னு ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இப்ப அவர் சீன் சொல்லுவாராம், அந்த சீனுக்கு அங்க இருக்கவங்க ஒரு ஒருத்தரும் நடிக்கணுமா. முதலாள யார கூப்பிட்டுருக்காருன்னா ராஜு. ராஜுக்கு ஜோடியா ஐக்கி பெரிய நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு அண்ணாச்சு. இப்ப ராஜுவும் ஐக்கி பெரியும் லவ்வர்ஸா நடிக்கணும். சீன் என்னன்னா செருப்பு கடையில ரொம்ப நாள் கழிச்சு ராஜு வந்து தன் லவ்வரை பாக்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க, இதுதான் சீன். இந்த சீனுக்கு டைரக்டர் நம்ம அண்ணாச்சு, இதுக்கு ஆடியன்ஸும் சுத்தி உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ராஜு டைலாக அள்ளி தெளிக்கிறாரு, செருப்பு பொறுப்புன்னு பேச, ஆனா நம்ம ஐக்கி பெரிய போடா பருப்புன்னு சொல்லிட்டாங்க. நடிக்கிறன்ற பேர்ல ரெண்டு பேரும் செம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாச்சு சுத்தி சுத்தி டைரக்ஷன் பண்ற
தடவை கேமரா எடுக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. இப்ப வந்து நம்ம மதுமிதா அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. இவங்க என்னென்னலாம் சொல்ல போறாங்க அப்படின்னு நம்மளும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். என்னோட பேர் மதுமிதா, நான் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவன், என் அக்கா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஆனால் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபேஷன் டிசைனிங்கில் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் மாடலிங்காக மாறினேன். இப்போ நான் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட அக்காவுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா கூட சேர்ந்து நானும் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். அங்கே வந்து ஒரு கம்பெனியில் 1 இயர் டிசைனிங்க்கு வேலை செஞ்சினே. நான் மீண்டும் நான் ஜெர்மனிக்கு வந்தேன்னா அங்கே வந்து ஃபேஷன் டிசைனிங்க்கு அந்தளவுக்கு வேலை இல்லை. அதனால் மீண்டும் நான் ஐடியில் ஜாயின் பண்ணினேன். இவ்வளோ நேரம் அழகாக தமிழில் பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்க பேச்சை கேட்கறதுக்கே நமக்கு அருமையா இருந்துச்சு. சடனா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு நான் பிடிச்ச விஷயங்கள் பண்ண முடியாம எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஆச்சு. அந்த டிப்ரெஷன்ல நான் சூசைட் வரைக்கும் எல்லாம் போயிருக்கேன். வழக்கம் போல இவங்க பேசும்போது ஒவ்வொருத்தரோட கண்ணியும் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இந்த அபிநய் வந்து யாரு பேசினாலும் டக்குன்னு கண்ணில் வந்து தண்ணி வச்சிடறாரு. என்ன ப்ரோ, ஜெமினி கணேசன் சாரோட பேர் எனக்கு அழுக கூடமா தெரியாது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆனா இவரு நிறையவே அழுகுறாருங்க. ஒரு நாள் டிப்ரெஷன் தாங்க முடியாம நான் வந்து வீட்டு ஜன்னலை திறந்து கீழே குதிக்கலான்னு போனேன். ஆனா அப்போ என்னோட அப்பா அம்மா முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம யாருக்காக வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், அம்மா அப்பாக்காக தானே வாழ்றோம். ஸோ இந்த லைஃபை நம்ம கெடுத்துக்க கூடாது, அவங்களுக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்துட்டேன். என்கிட்ட இருக்க பழக்கம் என்னன்னா, எனக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அதை நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பேன், வெளியில யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன், உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கோங்க. என் லைஃப்ல நான் நிறைய சாதிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து குழந்தை மாதிரி கைக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க. நான் மாஸ்க் போகணும்னு ஆசைப்பட்டா கூட எங்க அப்பா அதை செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நம்ம மதுமிதா. மதுமிதாவோட ஸ்டோரி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் 15 லைக் கொடுத்துருக்காங்க, 2 ஹார்ட் கொடுத்துருக்காங்க, 0 டிஸ்லைக். அடுத்த சீன்ல வரண்டாவை கட்டுறாங்க. ராஜு வந்து மதுமிதா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா கல்யாண வயசு எத்தனை? இவங்க 18 சொல்றாங்க. 18 வயசுல தானே கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் நீ லவ் மட்டும் 17 வயசுல பண்ண? ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அபிஷேக்கு பொழுது போகணும்னு நம்ம மதுமிதா உட்கார வச்சு கதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா மதுமிதா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எரும மாடை லவ் பண்ணதுக்கு நான் வேற யாரா லவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த எரும மாடுன்னு தெரியல. மதுமிதாவும் பவனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு. கேமரா வந்து அபிநய காட்டினதுனால நமக்கும் தெரிஞ்சிச்சு இவங்க அபிநய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடைசியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது அப்புறம் தான் நமக்கு தரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பவனியும் மதுமிதாவும் போய் பேசிக்கிட்டே வந்து சோஃபால உட்காடுறாங்க. சோஃபால உட்காந்ததும் நம்ம பவனி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. யாரா என்கிட்ட வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடும், ஏன்னா 4 வருஷமா நான் அவங்களை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை இல்லை, ஆனா நான் வாழ்ற கடைசி வரைக்கும் அவரை நினைச்சிட்டு மட்டுமே வாழணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு மதுமிதா கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவனி. சோ இவ்வளவு நேரம் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப டைரக்டா போய் அபிநவ் அவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அபிநய் அவர்கள் எதா இருந்தாலும் என்கிட்டயே நீங்க வந்து டைரக்டா பேசுங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்குள்ள இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க முடிச்சுக்கிட்டு சின்ன ஹக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சோ காய்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல இவ்வளவுதான் நடந்திருக்கு. இன்னமும் இந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. சாட்டர்டே வரைக்குமே நம்ம இந்த ஸ்ட
கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.